நெட்ஃப்ளிக்ஸ் விவர்ஸ் நீங்க கேட்டு இருக்கிற இந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரன் நான் வினோத். கபாலி களம் இறங்கி கல்லா போட்டியில வசூல் பொங்கி வழிஞ்சிருந்தாலும் இன்னும் கமெண்ட்ஸ்க்கு மேல கமெண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. சூப்பர் ஸ்டார் கணிகர் சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலும் ஹூ இஸ் தி நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு நிறைய பேர் மனசுல கேள்வி இருக்கு. ரஜினியை வச்சு 2.0 படத்தை ரொம்ப பிரம்மாண்டமா பெரிய பட்ஜெட்ல எடுத்துட்டு இருக்கிறாரு டைரக்டர் சங்கர். கோலிவுட்ல கொஞ்ச நாளாவே முக்கியமான ஒரு விஷயம் அடிபட்டு இருக்கு. ஆமாங்க, AK-57ல அட் பிரசன்ட்ல நடிச்சிட்டு இருக்கிற அஜித் அடுத்ததா சங்கருடைய டைரக்ஷன்ல தான் நடிக்க போறாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அஜித்துக்கு ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகம், இளம் தலைமுறையினர்கிட்ட ரொம்பவே வரவேற்பு, முக்கியமான படமா இருக்கணும், பிரம்மாண்டமான பட்ஜெட்ல எடுக்கணும், அதே நேரத்துல சினிமால பெரிய வியாபாரம் நடக்கணும், இதெல்லாம் மனசுல வச்சுட்டு அஜித்தை வச்சு அடுத்துதான் ஒரு படம் எடுக்கலாம்னு சங்கர் பிளான் பண்ணிருக்கிறாராம். இவர் தான் பெரிய படம் எடுக்கிறதுல ரொம்ப கில்லாடியாச்சே. ஸோ சங்கர் ரஜினி காம்பினேஷனை விட அஜித் சங்கர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும், மார்க்கெட்டில் இன்னும் சூடு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் படத்துக்கு டைட்டில் ரொம்பவே முக்கியமாக இருக்கு. படம் ரிலீஸ் பண்ணுறதை விட டைட்டிலை ரிலீஸ் பண்ணுறதுலாம் ரொம்பவே கவனம் செலுத்துகிறாங்க. லேட்டஸ்ட்டாக விஜய் 60 படத்துக்கு எங்கள் வீட்டு பிள்ளைன்னு எம்ஜிஆர் டைட்டிலை செலக்ட் பண்ணுற மாதிரி, இப்போ AK-57க்கு உலகம் சுற்றும் வாலிபன்னு டைட்டில் வைக்கணும்னு தயாரிப்பாளர்கள் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்களாம். இந்த விஷயத்தோட சங்கரும் அஜித் படத்துக்கு பெரிய டைட்டில் ஏதாவது செலக்ட் பண்ணும், வித்தியாசமா வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறாராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய பார்க்கணும்னா நம்ம ஃபிளிக்ஸ் வீட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.